ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து பிரைவிடம் இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டு பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா அறுபதுக்கு முப்பத்தி அஞ்சு இருக்குது அறுபது அடி நீளம் முப்பத்தி அஞ்சு அடி அகலம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கவர் ஆகுற இந்த பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடி நமக்கு கவர் ஆகுது ஓகேங்களா கிழக்கு பக்கம் பன்னெண்டடி மேற்கு பக்கம் ஆறடி வடக்கு பக்கம் ஒன்றடி அதே மாதிரி தெற்கு பக்கம் நம்ம மூன்று அடி விட்ருக்கோம் ஓகேங்களா இந்த பிளானில் பிஸிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ளாதவளாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட்டு அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே தெரியிற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்வைமெண்ட் வந்து க்ளியராக சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ஸப்படி பக்கவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் முழுவதும் தொடர்பு கொள்ளலாம் ஸோ இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கனா ஃபேஸிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு நம்ம எப்போவுமே தெற்கு பார்த்த ஃபேஷிங்க்கு அக்னிமலை சார்ந்து வாசல் வைப்போம் கரெக்டுங்களா இப்போ நமக்கு முகப்பு பெருசாக இருந்தால் நம்ம சென்டரில் தலை வாசல் வச்சுக்கலாம் ஸோ நம்ம சென்டர் பிரிக்கும் போது அக்னிமலை சார்ந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ சிட் அவுட் ஏரியா ஒரு சின்னதாக கொடுக்குது அதாவது சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது ஸோ சுற்றி நம்ம இடம் விட்டுருக்கோம் இடம் விட்டது போக ஒரு சிட் அவுட் ஏரியா பத்தே காலுக்கு அஞ்சுன்ற அமைப்பில் கிடைக்குது ஸோ படி ஏரியா மேலே உள்ளே நுழைஞ்சோடனே பதினேழுக்கு பதினாறுனால ஒரு ஸ்பேசியஸான ஹால் கிடைக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது டூ பிஹெச்கே மாடல் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கிச்சனுக்கு டைனிங் அக்னி மூலையில் கிச்சன் வித் டைனிங் ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் அதே மாதிரி கன்னி மூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் அதே மாதிரி இந்த பெட்ரூம்க்குண்டான அட்டாச் டொலைட் நமக்கு கிடைக்குது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் வாயுமில் சார்ந்து கிடைக்குது ஒரு யூட்டிலிட்டி ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கன்னி முளை சார்ந்து கிழக்கு பக்கம் கபோர்ட் அமைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது கார்னர் வைஸ் பக்காவாக அமைஞ்சிருக்கு கிராஸ் எதுவுமே இல்லை அதே மாதிரி வென்டிலேஷன் சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் புரேட் பண்ணி வெளிச்சம் காற்று வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே நமக்கு உள்ளளவு கொடுத்துருக்கோம் நல்லா ஸ்பேசஸாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ இது கார்னர் பிளாட் தெற்கு பக்கம் ஒரு வாசல் அதே மாதிரி கிழக்கு பக்கம் ஒரு வாசல் கேட்டிருந்தாங்க ஸோ சென்ட்ரலில் டைனிங் ஹால் அமைச்சதுனால நமக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம படி வெளியே வந்து ஏற்றுறோம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கான்செப்ட் மட்டும் தான் கேட்டதுனால படி வந்து வெளி அமைப்பு கொடுத்துருந்தோம் ஸோ இந்த இடத்துல டோர் வித்து கேட் வரும் இந்த படி அதாவது இந்த லேண்டிங் இது மொட்டை மாடி படி இது கீழே நமக்கு வாசல் வரும் ஸோ இந்த பக்கமும் நம்ம பழகிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ போர் சம்பு எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு சார்ந்த நம்ம போடணும் ஸோ இந்த பிளாட்டில் டயக்னல் எடுத்துக்கோங்க டயக்னல் கழித்து அஞ்சு அஞ்சு போர் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அதே மாதிரி சம்பு இந்த பிளானுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் லிட்டருக்கு கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது அதேமாதிரி சேஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வாயும்லையில் கொண்டு வந்து முடிக்கிறது இந்த பிளானுக்கு இடம் இருந்தால் நம்ம வாயும்லையில் போட்டுக்கலாம் அல்லது நம்ம கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஓகேங்களா இன்னைக்கு இந்த மாதிரி வீடு கட்டணம் நினச்சின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா இன்னைக்கு நமக்கு இருபத்தி லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் செலவாகுது ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆறு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா அடிஷ்னல் ஒர்க்குக்காகவும் அதே மாதிரி இந்த காமன் வால் அதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு டூ லேக்ஸ் வரும் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் வருது ப்ளஸ் ஒரு ஆறு லட்சம் முப்பத்தி அஞ்சு லட்சம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக இந்த பிளானை நீங்கள் முடிக்கலாம் அந்த ஆறு லட்சம் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் கிளியரன்ஸ் பண்ணுவோம் அதே அதுக்கப்புறம் நம்ம போர் போடுவோம் ஷெட்டு ப்ரொவைட் பண்ணுறது இபி கனெக்ஷன் வாங்குறது சம்பு செப்டி டேங்க்கு பால்சிலிங் கபோர்டு ஒர்க் அப்படின்னு நிறைய அடிஷனல் செலவுகள் நம்ம லாஸ்ட் நேரத்தில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அதனால் நீங்கள் ஒரு பட்ஜெட் போக எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக பிடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் தெற்கு பார்த்தமனை யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்தமனையை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி கிழக்கு தலைவாசல் நீங்கள் வைக்கிறீங்கன்னா சூரியனை பார்க்கணும் வடக்கு வைக்கிறீங்கன்னா மாதிரி நீங்கள் புதன்கால் வாசல் பார்க்கணும் சாரி புதன்காலில் புதன் கிரகம் அதே மாதிரி மேற்கு பார்த்தீங்கன்னா சனி கிரகம் நாம் நல்ல நிலமையில் இருக்கான்னு பார்க்கணும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறையாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல நிலைமை இருக்குன்னு அப்படின்றத எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்க தெரியலாம் என்ன நம்பருக்கு அழைப்பு கொடுங்க நம்ம சிறந்த முறையில் பார்த்து சஜஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேங்களா அடையே இந்த மதுரை மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு அழைப்பு கொடுங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்றது சொன்னீங்கன்னா நமக்கு ஏ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஷன் பண்ணி கொட்டேஷன் கொடுக்குறோம் நம்ம சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் ஒழுங்காக தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா பேஸ்க்கான விஷயங்கள் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்